ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌசி ரெசிபீஸ். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ உங்களுக்கு பொங்கலுக்கு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு நாம் இன்றைக்கி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து அவரைக்காய் இருக்குல்ல, அவரைக்காய் வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். இது வந்து வாழைக்காய் வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிக்கணும். இது வந்து மொச்சக்காய் இருக்குல்ல, இது மொச்சக்காய் கொஞ்சமாக எடுத்துக்கணும். இது வந்து தேங்காய், இது சோம்பு, இது பரங்கிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து தக்காளி, தக்காளி வந்து ஒரு தக்காளி இந்த மாதிரி நறுக்கிக்கணும். இது வந்து சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து ஒரு அஞ்சாறு வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி நைஸாக நறுக்கிக்கணும். இது பச்சை மிளகாய் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய், இது தாளிக்க வந்து கருவேப்பிலை, இது வந்து மிளகாய் பொடியும் தனியா பொடியும் கலந்தது, இது மஞ்சள் பொடி, இது கடுகு, இது உப்பு தேவையான அளவு. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். அதில் இந்த அவரைக்காவை போட்டுக்கணும். இந்த வாழைக்காய் இருக்குல்ல, இந்த வாழைக்காவையும் அதிலே போட்டுக்கணும். இந்த மொச்சக்காய் இருக்குல்ல, அதையும் இதிலே போட்டுக்கணும். இந்த பரங்கிக்காவையும் இதிலே போட்டுக்கணும். இப்போ இந்த பச்சை மிளகாய் இருக்குல்ல, இதை நான் வந்து கீறி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாவை, அதையும் இதில் போட்டுக்கணும். இப்போ இந்த தக்காளி இருக்குல்ல, இந்த தக்காளியும் இதிலே போட்டுக்கணும். இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கணும். இப்போ இது பச்சை மிளகாய் போட்டுருக்கறனால நான் வந்து இதில் மிளகாய் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன். இப்போ இதுலேயே நாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். இந்த காய்க்கு தகுந்த உப்பு போடணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நாம் தேங்காய் அரைச்சி ஊற்றணும். இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். குக்கர் நீங்கள் விசில் விட வேணாம், சும்மாவே வச்சிங்கனாவே இது நல்லா வெந்துடும். இப்போது அந்த காய் வெந்துட்டுருக்கு. இப்போ ஒரு கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த சோம்பு இருக்குல்ல, இந்த சோம்பை இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த சோம்பு இருக்குல்ல, இந்த சோம்பை வந்து இந்த தேங்காயோட வச்சு அரைக்கணும். மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இந்த தேங்காயும் சோம்பையும் நாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த தேங்காவை இதில் எடுத்து ஊற்றணும். இப்போ ஏன் இந்த கூட்டெல்லாம் வந்து பொங்கல் டயத்தில் செய்கிறாங்கன்னா, இது வந்து எல்லோரும் நம்ம வந்து இது இதில் வந்து எல்லா காயும் கலந்துருக்கு பாருங்கள். இது வந்து ரொம்ப நல்லது, இது நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கூட்டு மாதிரியே எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் வந்து பாரம்பரியமாக இதை வந்து இந்த மாதிரி எல்லா காயும் போட்டு கூட்டு செஞ்சு நாம் வந்து பொங்கல் நாளில் நாம் இந்த கூட்டை வச்சு படைக்கிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கடுகை போட்டு தாளிக்கணும். இப்போ கடுகு வெடிக்குது. இந்த வெங்காயம் இருக்குல்ல, சின்ன வெங்காயம் இருக்குல்ல, இந்த சின்ன வெங்காயத்தையும் இதிலேயே போடணும். இந்த கருவேப்பிலை இருக்குல்ல, இதையும் இதிலேயே போட்டுடணும். இது நல்லா வதங்கணும். இப்போ இந்த கூட்டில் நாம் இந்த வெங்காயம் இருக்குல்ல, இந்த வெங்காயத்தை எடுத்து இதில் போடணும். இப்போ பாருங்கள், இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடணும். இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா வேகட்டும்.
பாருங்க, நமக்கு வந்து இந்த கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நாம வந்து ஒரு கிண்ணத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நமக்கு வந்து பொங்கலுக்கு சைட் டிஷ்ஷா இந்த கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. இப்போ பொங்கல் வருது இல்லை, அதனால நீங்க வந்து இந்த மாதிரி கூட்டு செஞ்சு பாருங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.